1929 ஆண்டு இந்தூரில் பிறந்த லதா மங்கேஷ்கர் திரையுலகில் மராத்தி, ஹிந்தி, தமிழ் உள்ளிட்ட 36 இந்திய மொழிகளில் 30,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பாடிய அவர் இந்தியாவின் இசைக்குயில் என்று அழைக்கப்படுகிறார். திரைத்துறை சாதனைக்காக அவருக்கு 1989 ஆண்டு இந்திய அரசால் தாதா சாகே பால்கே விருது வழங்கப்பட்டது. 2001 ஆண்டு இந்தியாவில் குடிமக்களுக்கான உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. மூப்பு, உடல்நலக் குறைவு ஆகியவற்றின் காரணமாக கடந்த மாதம் மும்பை பிரீச் கேண்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு லதா மங்கேஷ்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களாக அவரது உடல்நிலை மேலும் நலிந்த நிலையில் இன்று காலையில் காலமானார். அவருக்கு வயது 92. தமிழில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் சத்யா படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடிய வளையோசை என தொடங்கும் பாடல் இன்றளவும் புகழ்பெற்ற பாடல்களின் வரிசையில் உள்ளது. எஞ்சீவன் பாடுது என்ற படத்தில் எங்கிருந்தோ அழைக்கும் என தொடங்கும் காதல் சோகப் பாடலை மிகவும் உருக்கமாக பாடியுள்ளார். லதா மங்கேஷ்கரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை பிறந்த ஒரு கலைஞர் என்றும் அவரது சாதனைகள் ஒப்பற்றவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது தெய்வீக குரல் அமைதியானாலும் அவர் பாடிய பாடல்கள் காலத்தால் அழியாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என தெரிவித்துள்ளார். லதா மங்கேஷ்கரின் குடும்பத்தினருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் இரங்கல் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், லதா மங்கேஷ்கரின் மறைவால் சொல்லனா துயருற்றதாகவும் அவரது மறைவு நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் தெரிவித்துள்ளார். வருங்கால தலைமுறையினர் அவரை நினைவு கூறுவர் என்றும், ஈடு இணையற்ற அவரின் பாடல்கள் மனதை மயக்கும் திறனுள்ளவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவருடன் உரையாடியதை மறக்க முடியாது என்றும், அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.